நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோசுவாட்டிய நேர்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரட்சிப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போதும் நாம் சமுத்திரம் இல்லாத உலகம் என்ற ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறோம். அப்போது இதை கேட்டபோது எனக்கு அது இது எப்படி இருக்கும் என்று எல்லாம் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தபோது அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21 முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ முந்தின வானம் முந்திய பூமியில் சமுத்திரம் இருந்தது. ஆனால் பிந்தின வானம் புதிய வானம் புதிய பூமியில் சமுத்திரம் இல்லை. இப்போ ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆண்டவரே, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்துடணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே. அப்போது சமுத்திரம் இல்லாத உலகம் அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது, அல்லது சமுத்திரம் இருந்தால் என்ன நடக்கும்? சமுத்திரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அலைகள் கட்டாயம் இருக்கும். அலைகள் என்பது துன்பங்களையும் உபத்திரவங்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. அப்படி இருக்க சமுத்திரம் இல்லாத உலகத்தில் தான் துன்பமும் உபத்திரவும் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ உபத்திரம், அதாவது சமுத்திரம் உள்ள உலகத்தில் அங்கே உபத்திரவம் துன்பங்கள் எல்லாம் உண்டு. சமுத்திரம் இல்லாத உலகம் என்று சொல்லும்போது அது புதிய வானமும் புதிய பூமியுமாக இருக்கிறது. இதை குறித்து அப்படியானால் முந்தின வானம் முந்திய பூமி ஒழிந்து போயிற்று என்று சொல்லி கேட்டோமே. முந்திய வானம் முந்திய பூமி உண்டான வரலாறு என்ன? அப்பொழுது சொல்லப்போனால் இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமியும் உண்டான சரித்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1:7 முதல் 10 வரை வாசிக்க கேட்போம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவை உண்டாக்கினார். அதாவது இப்போது நாம் இருக்கிற இந்த உலகத்திலே ஆகாய விரிவுக்கு மேலேயும் தண்ணீர் இருக்கிறது. ஆகாய விரிவுக்கு கீழேயும் தண்ணீரை பிரிவினை உண்டாக்கிவிட்டார். இப்போ இடையில ஒரு பிளப்பு இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியிலே அடுத்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியகாலமாய் இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் என்றார். அப்படியே வெட்டாந்தரையும் சமுத்திரமும் தனித்தனியாய் உண்டாயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அது தேவன் அது நல்லது என்று கண்டார். இவ்விதமாக ஆரம்ப காலத்திலே உலக தோற்றத்தின் சரித்திரத்தை இங்கே பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொன்றாக படைத்தார். வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், சமுத்திரத்தை சிருஷ்டித்தார். இவ்விதமாக அவருடைய வார்த்தையினாலே இவை எல்லாம் உண்டாயிற்று. உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அவர் பிரிய கடவுது என்றார், பிரிந்தது. இப்போது சமுத்திரம் தண்ணீர் ஜலமெல்லாம் ஒரே இடத்துல சேர கட்டளையிட்ட போது வெட்டாந்தரையும் உண்டாயிற்று, சமுத்திரமும் உண்டாயிற்று. வானத்திலே சுற்றி திரிந்து ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள், வான்வெளி வீரர்கள், அல்லது அவர்கள் பூமியை படம் எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சமுத்திரம் ஒரே சமுத்திரமாக இருக்கிறது, அதற்கு தனித்தனி இல்லை என்று நாம் நினைக்கிறோம். அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம், இன்னும் மேற்கத்திய நாடுகளிலே பல்வேறு பேர்களுடைய பசிபிக் சமுத்திரம் என்றெல்லாம் சமுத்திரங்களுக்கு பல்வேறு பேர்களை வைத்து தனித்தனி பேர்களில் அழைக்கிறோம். ஆனால் சமுத்திரம் எல்லாம் ஒரே ஜல திரட்டாக சேர்ந்திருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது காண்புகிற பிரகாரமாக பூமி ஒரே சமபூமியாக, அதாவது
तीर अटांदर की भूमि पेरीटार अंद भूमि एपड़ी इतने खंड तीव प्रमान अलगुंडे भूमि पगुपाम पता अधिकार आदाम कालत्तिले ओरे भूमियाग इरुंदधु ओरे समुद्रम इरुंदधु इप्पो नोवाविन कालत्तिले जलप्रवाहम वंदधु ஜலப்பிரவாகம் வந்து பூமியெல்லாம் அழிக்கப்பட்டு நோவாவும் அவன் குடும்பத்தாருமாகிய எட்டு பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். தண்ணீர் வற்றினது, சமுத்திரம் வெற்றின போது மேடு பள்ளங்கள் திட்டுகள் எல்லாம் உண்டாயிற்று. அப்போதுதான் கண்டங்களும் தீவுகளும் நாடுகளும் பிரிக்கப்பட்டது, இடையிலிடையே சமுத்திரங்கள் காணப்பட்டது. விதமாக பேலேகியுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது, ஆகவே அவனுக்கு பேலேகி என்று பெயரிட்டார்கள். சரி, பூமி பகுக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர் எல்லோரும் முதலாவது ஆதாம் சந்ததியிலே வந்த ஜனங்கள் ஒரே பாசை பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு காலத்திலே அந்த பாசைகள் பிரிந்து இப்பொழுது நான் பார்க்கிற பிரகாரம் எண்ணிக்கை கிடங்காத பாசைகள் இருக்கிறதே, இது எல்லாம் எப்படி வந்தது என்று பார்ப்போமானால் ஆதியாகமம் 11 அதிகாரம் 4 வசனம் முதல் 9 வசனம் வரை அதனுடைய காரியத்தை பார்க்கிறோம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்கப்படுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப பாருங்க, இங்கு நிம்ரூத் என்னும் ஒரு ராஜா அல்லது அவன் பலத்த வேட்டக்காரன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாட்களிலே அவன் சொன்னான், நோவின் காலத்தின் ஜலப்பிரவாகம் மாதிரி ஒரு பிரவாகம் வந்து நாம் செதிரி போகாத படிக்கும், அடுத்தபடியாக நாம் எல்லோருக்கும் ஒரே தெய்வ உணர்ப்பாடு உண்டாகும்படியாகவும், நாம் ஒரு அந்நிய தெய்வத்தை அல்லது தெய்வம் அல்லாத ஒன்றை சேவிக்கும்படி ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கல்லுக்கு பதில் செங்கலும் சாந்துக்கு பதில் நிலக்கீலும் இருந்தது. அவர்களை கட்டத் தொடங்கினார்கள். வானளவிய ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும், நமக்கு பேர் உண்டாக வேண்டும் என்றும், அதாவது தேவனுக்கு மகிமையாக அல்ல தங்களுக்கு புகழ்ச்சியாக தன்னுடைய ஆளுகை அதிகாரத்தை அல்லது தன்னுடைய சொந்த வழிபாட்டு முறையை உறுதிப்படுத்துவதற்காக அதை செய்ய ஆரம்பித்தார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்த அப்படின்னாலே அனைவருக்கும் ஒரே பாசை இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத கூடாது என்று இருக்கிறார்கள். தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நினைத்திருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசை தாறுமாறாக்குவோம் என்றார். அங்கே அவர்கள் பாசை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். அவர்கள் பாசை வேறுபட்டு போனாலே ஒருவர் சொல்வது ஒருவருக்கு புரியவில்லை, வெவ்வேறு பாசைகளிலே பேசுகிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு பிரிந்து போய்விட்டார்கள். எங்கு உலகின் பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறி மாறாக்கினபடியால் பூமி எங்கும் அவர்கள் பாசையை கர்த்தர் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. பாபேல் என்றால் சிதறடிக்கப்பட்ட அல்லது தாறுமாறாக்கப்பட்ட பாசைகள் உருவான இடம். விதமாக அவர் பாசைகள் வாரியாக தேசங்கள் தீவுகளுக்கு பரவினார்கள். அவர்கள் பாசைகள் வேறு, அவர்கள் தேசங்கள் வேறு என்று விதமாக பிரிக்கப்பட்டு போயிற்று. ஒரே பாசை தான் ஆதாம் காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த பாபேல் கோபுரம் கட்டத் தொடங்கின பிற்பாடு அதற்கு முன்னதாகவே தேசம் சலப்பிரவாகத்தினால் பிரிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாசைகளும் பிரிக்கப்பட்டு போயிற்று. இதுதான் உலக தோற்றத்தின் வரலாறு. சரி, அப்படி இருக்க நமக்கு புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகிறது என்று நாம் காத்திருக்கிறோம். அது சமுத்திரம் இல்லாத உலகம், அது புதிய வானம் பூமி. 2 பேதுரு 3 அதிகாரம் 5 வசனம் முதல் 7 வசனம் வரை வாசி கேட்போம்.
अलिकपुरु அந்த வல்லரசுகள் எங்களிடம் இருக்கிற அணு ஆயுதங்களை பிரயோகித்து 2.5 மணி நேரத்துக்குள் இந்த உலகம் முழுவதையும் எங்களுடைய ஏவுகணைகளை அனுப்பி சாம்பலாக்கி விட முடியும் என்ற அந்த அதிகாரத்தை தைரியமாய் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலம் ஒவ்வொரு நாடுகளிலும் நாங்களும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளையும் வைத்து கொண்டு எந்த நேரத்திலும் யுத்தம் தொடங்கலாம் என்ற அவிதமான ஒரு பயங்கரமான பரிதாபமான நிலைமை இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிறது. அதைத்தான் வேதம் சொல்கிறது. இப்பொழுது காணப்படுகிற உலகம் அன்றைக்கு மனிதர்கள் பாவம் செய்து பாவம் மிகுதியான போது தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க திட்டமிட்டு நோவா என்ற நோவாவும் அவன் குடும்பத்தாருமாகிய 8 பேரை மட்டும் பேழையிலே காப்பாற்றி மற்ற உலகம் முழுவதையும் தண்ணீரின் ஜலப்பிரவாகத்தினால் அழித்தார் என்பதையும் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு பாவிகள் நியாயம் தீர்க்கப்படும் நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையினாலே காப்பாற்றப்பட்டு காக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மனதார அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நிகழ்ந்தபோது அவர் சொல்கிறார், எங்களிடத்தில் யாராவது எதிர்த்தால் எங்கள்கிட்ட இருக்கிற பயங்கரமான ஆயுதங்களை பற்றி ஒரு நிமிஷம் சிந்தித்து விட்டு எங்களோடு போருக்கு வர ஆயத்தமாகுங்கள் என்று வல்லரசுகளுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறான். பாருங்கள், அதே போல் ஒவ்வொருவருமும் கூட எங்களிடத்திலும் அணு ஆயுதங்கள் உண்டு என்று தயார் நிலையிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு எந்த நிமிஷத்தில் எந்த நேரத்தில் முடிவு வரும் அல்லது இந்த உலகம் அக்கிரிக்கிறாக்கப்படும் என்றெல்லாம் நாம் யோசிக்க முடியாது, சிந்தி அதை கணக்கிட முடியாத நிலைமையிலே இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமானால் இந்த உலகம் போனாலும் புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகிற இடத்துல ஆண்டவரோடு கூட இருக்க நல்ல வாய்ப்புகள் உண்டு. சரி, இவ்விதமாக இருக்க அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், யார் போக முடியும்? ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அங்கே ஒரு பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் அதில் நடப்பதும் இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பெரிய அடிவாளியா விஞ்ஞானியா இருக்கணும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசித்தால் போதும். பெரிய படிப்போ விஞ்ஞானமோ பெரிய காரியங்களை எதையோ என்று கற்றுக்கொண்டு அல்லது சாமர்த்தியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. சாதாரண மனிதர்களாக பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டார்கள். ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவதிலே நடக்கிறவர்கள் வாசிங்க. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. போவதுமில்லை. அங்கே காணப்பட மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களே மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது புதிய வானம் பூமி புதிய பூமியிலே நடக்க வேண்டுமானால் அதில் மீட்கப்பட்டவர்கள் மட்டும். அல்லேலூயா. அங்கே ஒரு பெரும்பாதை வழி இருக்கும், அது தூய வழி. மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வார்கள். தீட்டப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை.
அஞ்சாதிரங்கள் திடன் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் அல்லேலூயா அல்லேலூயா ஆக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி அதுதான் எபேசியர்களின் நிருபம் उन्नत नाम पुण्य क्रियो तवम से दान द्रवम से पुण्य पैण यात्रा पड़ेवश्यम कार्यम येसु कृष्ण नम्बे पाव सिले रतम सिंधि मरीती அதே விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய இரத்த புண்ணியத்தினாலே நீர் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய பேரை ஜீவபுஸ்தத்தில் எழுதி கொள்வோம் என்று சொல்வோமானால் அவர் நம்முடைய பேரை ஜீவபுஸ்தத்தில் எழுதி கொண்டு அந்த பாக்கியத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார் இது குறித்து வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 12 வசனமும் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக வருவார்கள் இந்த உலகம் சாம்பலாகி விடும் இதிலே உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும் அப்போ புத்தகங்கள் திறக்கப்பட்டன புத்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புத்தகம் என்ற வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் அப்போ மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த உலகம் அகன்று போகும் ஆளி இல்லாத உலகம் புதிய உலகம் ஆரம்பிக்கிறது அங்கே தேவனுக்கு முன்பாக மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் உயிருள்ளோர் எல்லாரும் அவருக்கு முன்னாக வந்து நின்றாக வேண்டும் அலைந்துவிடலாம் ஒரு நாள் வருது மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்பட்டு அவருடைய சமூகத்திலே வந்து நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும் அதில் எழுதப்பட்டவையின்படியே அவனவன் பாவத்திற்கும் அவனுடைய செய்கைக்கும் தக்கதாக பலனளிக்க வேண்டியதாக இருக்கும் சொந்த கிரியையின்படி யாரும் நல்லதை செய்து நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பாவத்தில் பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவம் என்னது என்று அறியுமுன்னே நிறைய பாவத்தை செய்துவிட்டோம் அப்படியானால் இதுவரை செய்த பாவத்திற்கு மன்னிப்பு பெற்றாகணும் இனி பாவம் செய்யாது இருக்கிறதுக்கு பலன் தேவனிடத்திலிருந்து பெற்றாக வேண்டும் அதற்கு தான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆகவே தான் கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்விதமான காரியங்களை பெற்றுக்கொண்ட நாம் யாக்கோபு 5 அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்க இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து நாம் பொறுமையோடு அவனுடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது அவிதமாக இருப்போமானால் 2 பேதுரு 3 அதிகாரம் 13-14 வசனம் 16-18 வசனங்களை வாசிக்க கேட்போம்
God bless you.